லோகேஷ் மற்றும் விஜய் கூட்டணியில் வருகின்ற அக்டோபர் மாதம் ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு லியோ படம் வெளியாகிறது. இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகம் இருப்பதால் லியோ படத்துடன் போட்டி போட பயந்து கொண்டு செப்டம்பர் மாதமே நிறைய படங்கள் வெளியாகிறது. அந்த வகையில் இம்மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 30 படங்கள் வெளியாகிறது. பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக்கானின் ஜவான் படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. மேலும் செப்டம்பர் மாதத்தில் பெரிய நடிகர்கள் மட்டுமின்றி சின்ன படங்களும் அதிகம் வெளியாகிறது. ஜெயம் ரவி முதல் சசிகுமார் வரை ஒரு ஹிட் படம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக காத்து கிடக்கிறார்கள். இவர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எந்த படமும் போகவில்லை. அந்த வகையில் ஜெயம் ரவிக்கு பொன்னியின் செல்வன் மட்டும் ஹிட் கொடுத்தது. தனியாக அவர் ஹீரோவாக நடித்த படங்கள் எதுவும் பெரிய அளவில் போகவில்லை. அதேபோல் சசிகுமார் நடிப்பில் வெளியான அயோத்தி படம் ரசிகர்களிடம் பாராட்டை பெற்றாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஹிட் கொடுக்கவில்லை. இந்த சூழலில் செப்டம்பர் மாதத்தை எதிர்நோக்கி ஜெயம் ரவி முதல் சசிகுமார் வரை சில ஹீரோக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாதத்தில் ஜெயம் ரவியின் இறைவன் மற்றும் சசிகுமாரின் நானா படங்கள் வெளியாகிறது. மேலும் செப்டம்பர் 15 தேதி லாரன்ஸ் நடிப்பில் உருவாகி இருக்கும் சந்திரமுகி 2 படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிறது. இதைத் தொடர்ந்து விஷால் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மார்க் ஆண்டனி படமும் செப்டம்பர் மாதம் தான் வெளியாகிறது. அதேபோல் விஜய் சேதுபதி நடிப்பில் பல வருடங்களாக ரிலீஸ் தள்ளி போய் கொண்டிருக்கும் இடம் பொருள் ஏவல் படம் ஒரு வழியாக இந்த மாதம் வெளியாகிறது. மேலும் தொடர்ந்து பிளா படங்களை கொடுத்து வந்து பிரபாசின் சலார் படமும் வெளியாகிறது. இதனால் செப்டம்பர் மாதம் செம விருந்தாக அமைய இருக்கிறது.